Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Usulul hadith அதனுடைய இரண்டாவது அமர்வுல நம்ம என்ன பார்த்தோம்னா மக்பூலை பத்தி பார்த்தோம். எந்தெந்த ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸுகள் என்பதை தெளிவா பார்த்தோம். இப்ப இந்த மூன்றாவது அமர்வுல என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த ஹதீஸுகள் ஏற்கத்தகாத புறக்கணிக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஒன்னு என்னன்னா அஸ்ஸகத்துஃபுல் இஸ்னாத், சனதுகள், அதாவது அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் ஏதாவது ஒரு நபர் விடுபட்டு இருக்கிறாங்க அல்லது அவங்கள போக்கி இருக்காங்க, இந்த ஒரு காரணத்திற்காக ஒரு ஹதீஸை என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா அத்தானிஃபிர் ராவி, அந்த அறிவிப்பாளருடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாரு, இதன் காரணமாக அந்த ஹதீஸை என்ன பண்ணுவாங்க புறக்கணிப்பாங்க. இந்த ரெண்டு காரணத்திற்காகத்தான் ஒரு ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாத ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அமர்வில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் அஸ்ஸகத்துஃபுல் இஸ்னாத், அறிவிப்பாளர் தொடர் வரிசையில், அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் வந்து என்னென்ன விடுபடுதல் இருந்தால் அது எதனால் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது அஞ்சு வகையாக பிரியுது. எப்படி எப்படியெல்லாம் ஒரு அறிவிப்பாளரை வந்து அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையிலிருந்து போக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அது அஞ்சு வகையில் இருக்குது. ஒன்று முஅல்லக், ரெண்டாவது முஅல்லல், மூணாவது முர்சல், நாலாவது முன்கத்து, அஞ்சாவது முதல்லஸ். இப்போ ஆரம்பமாக அல் முஅல்லக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்குவதற்கு கமாலுதீன் பிலாலி அவர்களை அழைக்கின்றேன். ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்போ மர்தூத், மர்தூதில் ரெண்டு வகையாக பிரியும். மர்தூத் ரெண்டு வகையா, அஸ்ஸக்து ஃபில் இஸ்னாத், அத்யானு ஃபில் ராவி. சனது, அப்போ அஸ்ஸக்து ஃபில் இஸ்னாத், சனதுகளில் துண்டிக்கப்படுதல், சனதுகளில் விடுபடுதல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு வகை தான் முஅல்லக். முஅல்லக்னா என்ன அப்படிங்கிற முஅல்லக்குடைய தாரீஃப் என்னன்னா ஹுவ மா ஹுதிஃப மின் மப்னாஇ இஸ்னாதிஹி ராவி ஃபக்ஸர அலத் தவாலி. சனதுகளில் ஆரம்பத்தில் ஒரு ராவி போக்கப்பட்டிருந்தாலோ, அதாவது ஒரு அறிவிப்பாளர் போக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது தொடர்படியாக அதிகமான ராவிகள் போக்கப்பட்டிருந்தாலோ அது மாந்தகுடைய, அது அதுக்கு பேர் மாந்தக்கு. அப்போ இது வந்து ரெண்டு வகையாக வரும். மொதல் வகை எப்படின்னா மா ஹுதிஃப ஜமியா சனதி வயக்காலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் தொடர் வரிசையில் அந்த அறிவிப்பாளர்கள் எல்லாத்தையும் போக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹதீஸ் வந்து மாந்தகில் கட்டுப்பட்டது. ரெண்டாவது எப்படி வரும் அப்படின்னு, ரெண்டாவது ஒரு வகை எப்படின்னா மா ஹுதிஃபஸ் மா ஹுதிஃபல் இஸ்னாது இல்ல சஹாபி அவ் இல்ல சஹாபி ஒரு தாபிஈ. அப்போது அறிவிப்பாளர்கள் தொடர் வரிசையில் ஒரு ஹதீஸில் வந்து சஹாபாக்கள் பேர் இருக்குது, சஹாபாக்கள் பேர் இருக்குது, தாபியங்கள் பேர் இருக்குது. அடுத்து தபா தாபியன்கள்லேருந்து எந்த ஒரு சனதுமே இல்லை, எந்த ஒரு அறிவிப்பாளருமே இல்லை, எல்லாருமே போக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து மாந்தகில் கட்டுப்பட்டது. அது வந்து மாந்தகுடைய வகை. இப்போ உதாரணத்துக்கு புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, வகால அபு மூஸல் அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்பத்தைஹி ஹீன தஹல உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நுழைந்த பொழுது வெட்கத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு முழங்காலையும் என்ன செஞ்சாங்க மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வரும். இப்போ இந்த ஹதீஸுடைய அந்த அறிவிப்பாளர் தொடர்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சஹாபி அபு மூஸல் அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பேர் மட்டும்தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கடுத்துள்ள எந்த சனதும் எந்த ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசுமே இல்லாதனால இந்த ஹதீஸ் வந்து மாந்தகளை கட்டுப்பட்டது. இப்போ மாந்தகில் இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போது அறிவிப்பாளர்கள் தொடர் வரிசை எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது மாந்தகுடைய லிஸ்ட்டில் வராது. ஒருவேளை அது கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து வேறு வகையில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு இந்த ஹதீஸுடைய சனது வந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தாலிகு தாலிக் அப்படிங்கிற அந்த கிதாபில் இந்த ஹதீஸுடைய சனதுகளை கொண்டு வந்துட்டாங்க. அப்போது மேல் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வகையா ஒரு ஹதீஸ் வந்துச்சு அப்படின்னா அது மாநிலங்களை கட்டுப்பட்டது. அல்ஹம்துலில்லா. இப்போ வந்து அஸ்ஸகத்துஃபுல் இஸ்னாதுனா என்ன அப்படிங்கிறத உதாரணத்தோட தெளிவாக விளக்குனாங்க. அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் ஏற்படக்கூடிய விடுபடுதல்கள் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கியிருக்காங்க. அதாவது அந்த முஅல்லக் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் ஏற்படுன்னு சொன்னாங்க. ஒன்று அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் எல்லா அறிவிப்பாளர்களையும் போக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் இது ஒரு வகை, இதுவும் அல்லாஹ் சார்ந்த வகைன்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக ஒரு வகை ஒன்று சொன்னாங்க, அதில் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் சொல்லுவாங்க, சஹாபாக்க சொன்னதாக சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அடுத்து உள்ள தாபீன்கள் தபா தாபீன்கள் அந்த தபக்கா அந்த படித்தரத்தில் உள்ளவங்களெல்லாம் போக்கிட்டு இந்த ரெண்டு பேரை மட்டும் சொல்லியிருப்பாங்க. இப்படி வந்தாலும் அதுக்கும் அல்லாஹ் அப்படின்னு தெளிவாக உதாரணங்களோட விளக்குனாங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது வகை அல்லல்,
அந்த முஅல்லல பற்றி விளக்குவதற்கு அனஸ் பிலாலி அவர்களை அழைக்கிறார். தவாலி, அதாவது அறிவிக்கும் அறிவிப்பாளர் அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில இரண்டு நபரோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபரோ தொடர்ச்சியாக விடுபட்டிருந்த அந்த ஹதீஸுக்கு முஅல்லலான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹதீஸும் லைஃப்ல ஒரு வகை தான். ஆனா முர்சலி ஒரு முன்கதி இது கசூது மஹதூஃபைன். ஆனா முர்சல் முன்கத்திய இரண்டாவது வகையை, மூன்றாவது வகையான முர்சல், நான்காவது வகையாக முன்கத்திய இந்த ரெண்டு வகையை விட மிக மோசமான நிலை இந்த முஹத்தல்ங்கிற அந்த ஹதீஸுக்கு மிக மோசமான நிலைன்னு சொல்றாங்க. ஆனா அது லைஃப் ஒரு லைஃப்ல கொட்டப்பட்ட ஒரு வகை தான் இதுவும். ஏன் இது ரெண்டை விட மோசமான வகைன்னு சொல்றாங்கன்னா, லீ கசரத்தில் மஹதூபின், அதுல வந்து அறிவிப்பாளர்கள் அதிகமா போக்கப்படுவதின் காரணத்தினால். அப்ப இந்த முஹத்தலான வகை பாத்தீங்கன்னா இரண்டு நபரோ இரண்டுக்கு மேற்பட்ட நபரோ தொடர்ச்சியாக போக்கப்படுதுன்னா அந்த ஹதீஸுக்கு முஹத்தல்னு சொல்லுவாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹி அபூ ஹுரைரா நாயகம் ஹதீஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப அபூ ஹுரைரா நாயகத்திலிருந்து அடுத்து சாபியங்கள் சபா சாபியங்கள் ரெண்டு பேரும் போக்கப்பட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு இமாம் சொல்றாங்க, நான் இவங்கிட்ட கேட்கப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொன்னாங்கன்னா அந்த ஹதீஸுக்கு முஹத்தலான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முஅல்லல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்குனாங்க. அதாவது முஅல்லல் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிப்பாளர்கள் போக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் இதற்கு முஅல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலை இந்த முஅல்லல்ங்கிற வகை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை அப்படின்னு முஹத்தீஸின்கள் அதாவது ஹதீஸ் கலை வல்லுநர்கள் விளக்கம் தர்றாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிற முரிசல் முன்கத்திய இந்த ரெண்டு வகையை காட்டிலும் இந்த வகையில் வந்து அறிவிப்பாளர்கள் அதிகமாக போக்கப்பட்டனால இது என்னன்னு சொல்றாங்க, ரொம்ப மோசமான வகைன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது அதாவது அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் விடப்படக்கூடிய வகைகளில் மூணாவது வகை முரிசல். அந்த முரிசல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு முன்னால் சல்மான் பிலாலி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. கடைசியாக பார்த்தது முஅதல். இப்போ நம்ம பார்க்க போகிறது முரிசல். முரிசலுடைய அர்த்தம் என்ன? முடிச்சியாக அவுக்கிறது. இந்த முரிசலை இமாம்கள் மூணு விதமாக பிரிக்கிறாங்க. முரிசல் ஹதீஸ், இரண்டாவது முரிசல் ஹஃபி, மூணாவது முரிசல் சஹாபி. இப்போ முரிசல் ஹதீஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு ஹதீஸ் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய வழிதான் அதே போல தொடர் வரிசை. அப்போ இந்த தொடர் வரிசையில் உள்ள சஹாபாக்களை போக்கிடுவாங்க இந்த முரிசல் ஹதீஸ். அப்போ தாரீஸை பார்த்தோன்னா وما سقط من آخر إسناده من بعد التابع فيحتمل أن هذا التابع قد أخذه من الصحابي أو أخذه من تابع الآخر. هذا هو ஒரு அறிவிப்பாளர் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அவங்க தபா தாபிகிட்ட வாங்குவாங்க. தபா தாபிய தாபிய கிட்டேருந்து தாபிய சஹாபாக்கள் மேலும் சஹாபா ரசூலா கிட்ட வாங்குவாங்க. ஆனால் இதான் தொடர் வரிசை. முரிசல்லாம் என்ன தெரியுமா, ஒரு தாபியக்கு பிறகுள்ள சஹாபாக்கள் போகப்பட்டிருக்காங்க. அப்போது தாபிய ஸ்டேட்டை ரசூலா கிட்ட வாங்கி சொல்கிற மாதிரியே ஒரு ஒரு காமிப்பாங்க. அப்போது இவருடைய ஹதீஸ் இப்போ அந்த தொடர் வரிசையில் உள்ள தாபியக்கு பிறகுள்ள சஹாபாக்களை போகப்பட்டிருக்கோம், அதுதான் முரிசல். உதாரணத்தை பார்த்தோன்னா கிதாபுல் பாயில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதாவது ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வியாபாரம் பேரு முசாபனா, இது கூடாது நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ சொல்றவங்க அறிவிக்கிறவங்க யாருன்னா சயீத் இப்னு முசையப், இவங்க ஒரு தாபிய. சரியா? அப்போ தாபியம் ஸ்டேட்டா ரசூலா காலத்துல ரசூலா கிட்ட கேட்க சான்ஸே இல்ல. அப்போ ஒரு தாபியம் அறிவிக்கிறாங்கன்னா தாபியக்கும் ரசூலாக்கும் நடுவில் சாபி போக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அப்போ ரசூலுடைய ஹதீஸ ஸ்டேட்டா தாபிய சொல்ல முடியாது. அப்போ இதுதான் முரிசல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக முரிசல் முரிசல பத்திய பத்தி பார்க்க போறோம். ஒரு அறிவிப்பாளர் தன் காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் அல்லது அவரை சந்தித்த ஒருத்தர்கிட்ட ஒரு கேட்காமலேயே கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை வச்சு எப்படி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முரிசல் ஹபின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஹதீஸ் ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரஹிமல்லாஹு ஹாரிசர் ஹரிசி, அதாவது படியை பாதுகாக்கக்கூடியவர் மீது அவ்வளோ ரஹமத் செய்வானாக. இந்த ஹதீஸை வந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க தாபியர் இவங்க வந்து உக்கபத் இப்னு ஆமீர் இவங்ககிட்ட சந்தித்த மாதிரியே ஒரு பாவனை காமிக்கிறாங்க. யார்? ராபி அறிவிக்கிற அந்த அறிவிப்பாளர். ஆனால் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க உக்கபத் இப்னு ஆமீர் அவங்க அவங்க சந்தித்ததே இல்லை. அப்போது இவங்க சந்தித்த மாதிரியே ஒரு பாவனத்தோடு ராபி காமிக்கிறாங்க. அப்போது இதுதான் இதுதான் முரிசலை பற்றி. இது கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் விடுபடுதல் அந்த வகையில் மூணாவது தலைப்பை பார்த்தோம், முரிசல். அந்த முரிசலை பற்றி விளக்குனாங்க.
இந்த முரசலு கீழே வந்து ஒரு வகை பிரியுது, முரசலு ஹஃபிங்கிற ஒரு வகை பிரியுது. முரசலு ஹஃபி அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு, என்ன சொல்லி அறிவிக்கிறாருன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரியார்கிட்ட அந்த ஹதீஸை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. ஒன்னே அந்த காலத்துல வாழ்ந்தவரா இருப்பாரு அந்த பெரியார், இல்ல அவரை சந்திச்சிருப்பாரு. இந்த ரெண்டு காரணத்தை வச்சு நான் அவர்கிட்ட இருந்து கேட்டேன், அவர்கிட்ட கேட்காத ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இப்படி சொல்றதுக்கு முரசலு ஹஃபின்னு சொல்லுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா, இப்ப நம்ம காலத்துல வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்துட்டு இருந்தாரு, நான் அவரை சந்திச்சிருக்கேன், இல்ல அவர காலத்துல நான் வாழ்ந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட கேட்காத ஒரு விஷயத்த நான் வந்து இவங்களை பார்த்து கேட்டேன்னு சொன்னா, இதுக்கு முரசலு ஹஃபின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி நிறைய வகைகள் இதுல பிரியுது. இப்ப முரசலு ஹஃபி பார்த்தோம், இப்ப அடுத்தது முரசலு சஹாபி அப்படிங்கிற வகை ஒண்ணு பிரியுது. அதை பத்தி உங்களுக்கு முன்னாடி மாணவர்கள் பேசுவார்கள். இப்போ அல்ஹம்துலில்லா முரசலு பார்த்தோம், முரசலு ஹஃபி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக முரசலு சஹாபி என்ன நம்ம பார்க்க போறோம். ஹுவமா அகர்ஜஹு பிஹி அஸ்ஸஹாபி அன்ன கௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபைலஹி. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹுடைய சொல் செயல் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, ஆனா வலம் யஸ்மாஹு அவர் யுஷாஹிதுஹு, அது அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. சரியா? ஏன் இம்மா லிஸ்திகரி சினிஹி அவ் தாஃபுரி தாஃபுரி இஸ்லாமிஹி, ஒன்று அந்த சஹாபி சின்ன வயசுல இருந்திருக்கலாம், அல்லது இஸ்லாத்துக்கு புதுசாக வந்திருக்கலாம், அவ் கியாபிஹி அல்லது தூரம் வாங்கிட்டு போயிருக்கலாம். அப்போ இதோட சத்தம் என்ன பார்த்தோம்னா, ஒரு சஹாபி ரசூல்லாவுடைய சொல் செயல் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸை ரசூலா கிட்ட கேட்காமலே ரசூலா கிட்ட கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இந்த இது கூடமா கூடான்னு பார்த்தா, இந்த ஹதீஸ் சிஹதான ஹதீஸ், இதை வச்சு நம்ம ஆதாரம் பிடிக்கலாம், எஃப்டிபின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சஹாபி ஒன்னு இன்னொரு சஹாபி கிட்ட இருந்து கேட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு சஹாபின் மூலயமா தெரிஞ்சுக்கலாமே தவிர, ஒரு சஹாபி தானாக எட்டுக்கட்ட மாட்டாங்க. அப்போ முருசல் சஹாபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சிஹதான ஹதீஸ், இந்த ஹதீஸை வச்சு நம்ம ஆதாரம் பிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முருசல் சஹாபி அப்படின்னா என்னங்கிறத விளக்குனாங்க. அதாவது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னதாகவோ அவங்க செய்ததாகவோ அறிவிப்பாங்க, ஆனால் அவங்க ரசூலுல்லாவை பார்த்துருக்கவும் மாட்டாங்க, கேட்டிருக்கவும் மாட்டாங்க. இப்படி ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸுக்கு முரசலு சஹாபின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ரசூலுல்லா சொன்னதை பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால், ஒன்று அந்த சஹாபி சின்ன வயசாக இருப்பாங்க, அப்போ வந்து அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவங்களாக இருப்பாங்க, அதனால ரசூலுல்லா சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரெண்டாவது அவங்க வந்து இஸ்லாத்துல பிந்தியவங்களா இருப்பாங்க, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க. இதனால இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல என்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்க தெரியாம இருந்துக்கலாம். மூணாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கியாபிஹி ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் அரபி நாட்டில் இருந்தாங்கன்னா இவங்க வேற ஏதாவது நாட்டில் இருப்பாங்க. இதன் காரணமா ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கவோ கேட்டிருக்கவோ வாய்ப்பு இல்லாத ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னதாகவோ செஞ்சதாகவோ ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த ஹதீஸுக்கு முரசலு சஹாபின்னு சொல்லுவாங்க. சரி, உதாரணமா சொல்ல போனா, ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, பத்ரு போர்ல நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆனா ஹாலிது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றை பார்த்தா, அவங்க பத்ரு போருக்கு அப்புறம் தான் இஸ்லாத்தையே ஏத்துக்கிறாங்க, அதற்கு முன்னாடி அவங்க காஃபிரா தான் இருந்திருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பத்ரு போர்ல என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் ஹாலிது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க, பத்ரு போர்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸை ஏத்துக்கலாம்னு கேட்டா ஏத்துக்கலாம். எப்படி ஏத்துக்கலாம்னா, அந்த ஹாலிது ரலியல்லாஹு என்ன பண்ணிருப்பாங்க, டைரக்டா ரசூலுல்லாஹ் கேட்காட்டியும் கூட வேற ஒரு சஹாபி தான் என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டு அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்க முடியுது. அதனால இது போன்ற முடிச்சு சஹாபியான ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரம் பிரிக்கப்படக்கூடிய ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள் அப்படிங்கறத தெளிவாக விளங்கிக்க முடியும். இப்ப அடுத்தது அறிவிப்பாளர் தொடர் வரிசையில போக்கப்படக்கூடிய நபர்களுடைய தலைப்பின் கீழ் நாலாவதா என்ன டாபிக்னா, அது முன்பத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த முன்பத்தினா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு முன்னாடி பிலால் பிலால் அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முன்கத்தீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போக்கப்பட்டிருக்கு, துண்டிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதோட தாரீஃப் என்னன்னா, ஒவ்வொரு மாதம் எத்தசில் இஸ்னாதுஹு அல ஐயி வஜிகின் கான சவாஹு கான சுக்கூத்து மினல் அவ்வளி அவில் ஆகிரி அவில் வஸ்தி. அதாவது முன்கத்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசையில ஆரம்பத்திலேயே இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, இறுதியில இருந்தாலும் சரி, இப்போ இமாம்மார்கள் சொல்றாங்க, அதுக்கப்புறம் தாபின்மார்கள் தான் சபா தாபின்கள் இருந்து சகாபகிச்சுன்னா, இந்த தொடர் வரிசையில யாரா ஒருத்தரை போக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஹதீஸ் வந்து முன்கத்தியான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா, முர்சலு மு அல்லக்கு மு அல்லல், இந்த மூணு விஷயமுமே இந்த முன்கத்திங்கிற விஷயத்திலே உட்பட்டு வரும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது முன்பத்தினா என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்குனாங்க.
அந்த முன்கத்துக்குள்ள என்னென்ன வகைகள் உள்ளடங்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்ப அடுத்தது வந்து முதல்லஸ். அந்த முதல்லஸை பற்றி நமக்கு முன்னால் முகமது ஆசாத் பிலாலி அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லா. இப்ப நம்ம சகத்துல இஸ்னாவில நாலு டாபிக்கை பத்தி பார்த்தோம். இப்ப ஐந்தாவது டாபிக் என்னன்னா முதல்லஸ். முதல்லஸ்னா என்ன? இக்ஃபால் ஐபிபி இஸ்னாதி கோத்தாசினில் ஆகியிருக்கு. அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய குறையை மறைத்து வெளிப்படையாக அழகாக காட்டுறது, முனாஃபிக் தனத்தை போன்று வெளிப்படையாக அழகாக காட்டுறது தான் தத்லீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தத்லீஸ் வந்து இரண்டு விதமாக பிரியும். ஒன்று தத்லீஸுல் இஸ்னாத், மற்றொன்று தத்லீஸுல் சுயவும் சொல்லி காட்டுவாங்க. இப்போ தத்லீஸுல் இஸ்னாத்னா என்னென்னு கேட்டோம்னா, ஐயர்வியர் ராவி அம்மன் சமயம் மின்ஹோ ஹாதிஸ் மாலும் எஸ்மா மின்ஹோ. வழக்கம் போல் ஒருவரிடம் வந்து அதிச அறிவிப்பாளர் அறிவிப்பாங்க, இந்த அதிசை அவர்களிடம் கேட்காமலே அவர்களை கேட்டதே போன்று அந்த யூகிக்கக்கூடிய அவங்கள்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு என்ற யூகிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு அறிவிப்பது. என்ன வார்த்தை அது அப்படின்னு கேட்டனா காலன். இதே போன்ற வார்த்தையை கொண்டு தன் கேட்க வழக்கம் போல் கேட்கக்கூடியவர்கிட்ட கேட்காத ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்டதாக அறிவிப்பது தான் தத்லீஸ் இஸ்னான்னு சொல்லி காட்டுவாங்க. இதோட ஹுக்கும் இதோட சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, சாஃபிமாம் சொல்லி காட்டுவாங்க தத்லீஸ் வந்து அவர்களுக்கு எதுவும் இது பொதுவாகவே இது பொய்யுடைய சகோதரன் சொல்லி காட்டுவாங்க. அடுத்து தத்லீஸ்ல் இஸ்னாத் இதுடைய உக்குமை இதோடைய சட்டம் பார்த்தோன்னா மக்ரோஜித்தா, இது வெறுக்கத்தக்க விஷயம். இந்த தத்லீஸ்ல் இஸ்னாத்ல இன்னொரு விதமாக பிரியுது என்னன்னா தத்லீஸ்ல் தஸ்வியான்னு சொல்லுவாங்க. தத்லீஸ் இஸ்னான்னு பார்த்தோம், தத்லீஸ்ல் இஸ்னாத் அந்த வகையில் கட்டுப்பட்டு தான் தத்லீஸ் தஸ்வியா. தத்லீஸ் தஸ்வியான என்ன? ரிவாயத்து ராவி அண்ட் சேகி சும்மா இஸ்காத்து லைக் பயண சிக்கத்தை லக்கியாகுதமாக ஆகர். தத்லீஸ் தஸ்வியாக்கு உதாரணம் பார்த்தோம்னா, இப்னு உமர் அலியான அவங்களை தொட்டு நாஃபி அறிவிக்கிறாங்க, இவர்களை தொட்டும் அபு வஹபுல் அசதி, அவங்கள தொட்டும் பக்கியா, இவங்களை தொட்டும் இஸ்ஹாக் இப்னு ராகவைக்கு. இந்த சனதி அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் நாஃபி என்பவரும் சிக்கத்தனவங்க பலம் வாய்ந்தவங்க, அபு வஹபுல் அசதி அவங்களும் பலம் வாய்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்ஹாக் இப்னு அபி ஃபுராத் என்பவரை போக்கிடுவாங்க. இவங்க எப்படிப்பட்டாலும் லைஃப் ஆனவங்க, இரண்டு நபர்களும் சந்திச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு சந்திப்பான சிக்கத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய லைஃபை போக்குவதன் காரணமாக இந்த மாதிரி உள்ள அறிவிப்பாளர் தொடர் வரிசைக்கு வந்து தத்லீஸ் தஸ்வியான்னு சொல்லி காட்டுவாங்க. அடுத்து தத்லீஸோட ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா தத்லீஸ் சுயோ. தத்லீஸ் சுயோன்னா ஹுவா ஐ யுசம்மா சுயோ பி குன்யத்தின் ஔ நசபின் ஔ வஸ்பின் கைர மசூரத்தின் கைலா யூரஃபு. ஒரு அறிவிப்பாளர் தன்னுடைய உஸ்தாவுடைய பெயருக்கு பகரமாக அவருடைய கோத்திரத்து பெயரையோ அவருடைய புனைப்பெயரையோ அவருடைய பிரபலியம் இல்லாத ஒரு தன்மையை கொண்டு அவரை வர்ணிச்சிருப்பார். இது மாதிரி கூறியிருப்பாங்க. எதுக்காக வேண்டி கைலா யூரஃபோ, அவங்க யாரும் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனுடைய சட்டம், இந்த தத்லீஸ் சுயோவுடைய சட்டம் என்னென்னு பார்த்தோம்னா அகஃபுல்லரர். இது ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனை தான் இல்லை. ஏன் அன்னவு லம் எஸ் குத்து அகதும், இதில் யாரையுமே போக்கப்படலை. பல் மாறாக அவரதோட ஹிலாஃபி இஸ்மல் மஹரூஃப் அவங்களுக்கு பிரபலியமான அந்த பெயருக்கு பகரமாக அவங்களுடைய புனை பெயரை கொண்டு வந்தது தான் இது கொண்டு வந்திருப்பதன் காரணமாக இது ரொம்ப பெரும் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. இது வந்து இதுதான் தத்லீஸ் சுயோன்னு சொல்லி காட்டுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தத்லீஸுடைய எல்லா வகையையும் விளக்குனாங்க. இப்போ தத்லீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அதற்கு தமிழில் சொன்னதுன்னா இருட்டடிப்பு செய்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹதீஸில் உள்ள குறைபாடுகளை வந்து மக்களுடைய பார்வைக்கு அதை மறைச்சி வெளிப்படையில் காட்டும்போது இந்த ஹதீஸில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, இந்த ஹதீஸ் வந்து தரமாக தான் இருக்குது, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பொய்யாக காட்டி மக்களை நம்ப வைப்பாங்க. அதனால் இந்த வகையான ஹதீஸுகள் பலகீனமான ஹதீஸுகள், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லுவாங்க. இப்போ அந்த தத்லீஸுங்கிறது வந்து மொத்தம் ரெண்டு வகையாக பிரியுது. ஒன்று தத்லீஸுல் இஸ்னாது, இன்னொன்று தத்லீஸு சுயூஹு. தத்லீஸுல் இஸ்னாது அப்படின்னா என்னென்னா, ஒரு அறிவிப்பாளர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்னா எப்போதும் ஒரு நபர்கிட்ட இருந்து ஹதீஸை கேட்டு அறிவிப்பார். ஆனால் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, வேறொரு நபர்கிட்ட இருந்து அந்த ஹதீஸை கேட்டிருக்காரு. அப்படி மக்கள்கிட்ட சொல்லும் போது இந்த புது நபரை சொல்லாமல் எப்போதும் கேட்குற நபர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கேட்டதா சொல்லிட்டாரு. மக்கள் என்ன நம்பிட்டாங்க, இவர் எப்போதும் இவர்கிட்ட தானே கேட்பார், இவர் வேற ஆள்கிட்ட கேட்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் அசல் இவர் கேட்டது வந்து வேற ஒரு புது நபர்கிட்ட. இது மக்களுக்கு தெரியாமல் இருட்டடிப்பது செய்யப்பட்டனால இது மாதிரி ஹதீஸுகள் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த தத்லீஸுல் இஸ்னாதுல இன்னொரு விதமான வகை பிரியுது, அதில் என்னன்னா தத்லீஸு தஸ்வியான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு உறுதியான நபர் ஹதீஸ் நல்லா அறிவிக்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பலகீனமான ஆளுக்கு அவர் ஹதீஸை சொல்கிறாரு, அந்த பலகீனமான ஆள் என்ன பண்ணுறாரு, இன்னொரு உறுதியான ஆளுக்கு சொல்கிறாரு. இப்போ இந்த உறுதியான ஆள் பார்க்குறாரு, இந்த ஹதீஸை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது இந்த லைஃபான ஆள் தான் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம தான் அந்த இன்னொரு சிக்கத்தான ஆளை பார்த்துருக்கோம்ல, நம்ம டைரெக்டாக அவர் பேரை சொல்லிடுவோம், இடையில உள்ள இந்த லைஃபான நபர் பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பேரை விட்டுவிட்டு டைரெக்டாக அந்த உறுதியான ஆட்டை கேட்டதாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பலகீனமான நபர் போக்கப்படுறதுனால இந்த தத்லீஸும் இந்த விதமான இருட்டடிப்பும்
ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த வகையான இரட்டடிப்புக்கு பேர் வந்து தத்லீசு தஸ்ரியான்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது ரெண்டாவது வகை தத்லீசு சுயூஹு. தத்லீசு சுயூஹுனா என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் தன்னுடைய மேல உள்ள உஸ்தாதுட ஹதீஸை கேட்டு அதை அறிவிக்கும் போது அந்த உஸ்தாதுடைய பிரபலமான பேரை சொல்லாம மக்களுக்கு தெரியாத யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு பேரை சொல்லி அறிவிக்கிறது. இப்படி அறிவிக்கிறதுனால ஹதீஸை கையாளுறவங்க வந்து இவங்க யார்கிட்ட கேட்டாங்க அவங்களோட பேர் பரிபூர்ணமா சொல்லப்படலையே, ஒரு குழப்பமா ஒரு மூடலா இருக்கிறதுனால ஹதீஸ்களை வல்லுநர்களுக்கு ஒரு கையாளுவதற்கு சிரமத்தை ஏற்படுத்தினால இந்த விதமான ஹதீஸுகள் வந்து கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட ஹதீஸ் வரிசையில் அந்த அறிவிப்பாளரை போக்காவிட்டாலும் ஒரு சின்ன பேர் மாற்றம் ஏற்படுறதுனால இது அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை, இதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தத்லீசுடைய வகையை ரொம்ப தெளிவாக விளக்குனாங்க. அப்போ அல் மருதுத், அதாவது ஏற்கத்தகாத ஹதீஸுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அது ரெண்டு வகையாக பிரிஞ்சிச்சு, ஒன்று சிகத் ஃபலிஸ்னாத் என்றும் இன்னொன்று தானிஃபில் ராவின்னு பிரிஞ்சும். இப்போ நமக்கு என்ன டாபிக்னா சிக்கத்து ஃபலிஸ்னாத், அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் அறிவிப்பாளர்கள் போக்கப்படுவது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அஞ்சு வகையாக தலைப்பை நம்ம பார்த்துருக்கோம். முதலாவதாக முஅல்லக்குன்னு பார்த்தோம், அதில் உண்டான விளக்கங்களை பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவதாக முஅல்லல், அதை பார்த்தோம். மூணாவதாக முர்சல் பார்த்தோம். நாலாவதாக முன்கதியை பார்த்தோம். ஐந்தாவதாக அல் முதல்லஸை பார்த்தோம். அதற்கு கீழே ஒரு பிரியக்கூடிய இரண்டு வகைகளை பார்த்தோம். எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தெளிவாக விளக்குனாங்க. இன்ஷால்லா அடுத்த முறையில் என்ன பார்க்க போகிறோன்னா, அல் மருதூத், ஏற்கத்தகாத ஹதீஸுகளுடைய இரண்டாவது வகை என்ன, தானுஃபிர் ராவி, அறிவிப்பாளருடைய ஹதீஸ் விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகளை பற்றி பார்க்க இருக்கோம். இப்போ அன்ஷா நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஹதீஸுகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் பேணிக்கையும் கொடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.